போட்டு திருப்படிக்கும் மாணவனுக்கு வணக்கம். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு கம்மிங் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டாபிக் வந்து ஒரு 18 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். டெய்லி ஒரு டாபிக் இதோடைய PDF வந்து கீழே டச் பண்ணியிருப்போம், பார்த்துக்கிறீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசி நேரம் அதை படித்தா போதும். ஏற்கனவே படித்த சப்ஜெக்டை தரவாக படிங்க, இருந்தாலும் இப்போ ரவுண்டு முடிச்சு வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அப்போ இதில் என்ன கேட்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 1-7 கேட்கலாம், யூனிட் 9லேயும் நமக்கு என்ன சொல்லலாம் கேட்கலாம், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இதுமாதிரி நம்ம வந்து ஒரு 16-18 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். அந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் ஆகாது, கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது, படிச்சுக்கிடுங்க. நீங்கள் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் படிக்கும்போது நிறைய நம்பர்ஸு ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோன் நம்பர் மெமரியில் வச்சுருப்பீங்க. அது அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எதாட்டும் லாஜிக் வச்சு மெமரி பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது ஒரு இண்டெக்ஸை வெளியிடும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ரேங்கில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா என்ன ரேங்கில் இருக்காங்க, இந்தியாவில் தமிழ்நாடு என்ன ரேங்கில் இருக்குது, என்ன இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 ரேங்காகவும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு வந்து அதுக்கு ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த டைட்டில் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த கிரிட் லாக், என்ன டெட் லாக் ஆகிறத பிரேக் ஆகிறது. இப்போ ஒரு டெட்லாக் ஆகி அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறத வந்து பிரேக் பண்ணுறது. இதில் என்ன கொண்டு வராங்கன்னா டைட்டிலுங்கன்னா ரீஇமேஜிங் கோஆப்ரேஷன், இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். இனிய போலாரிஸ்ட் வேர்ல்டு. போலாரிஸ்ட் வேர்ல்டுன்னா இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்குது, இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனை போகுது, நமக்கு வந்து சவுத் சைனாசி இஷ்யூ போயிட்டுருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மெடிட்டரேனியன் இஷ்யூ போகுது. அப்போ நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, போலாரிஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்களெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறது. அப்போ அந்த ரீஇமேஜிங் கோஆப்ரேட் அந்த வார்த்தையை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா இந்த டைட்டில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறான்னு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கான், யூஎன்டிபி. இல்லை தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கிடுங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது அடிக்கடி கேட்டிருக்கான். இதில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்ட்ரி என்னென்னா சுவிட்சர்லாந்து. அப்போ இது இண்டிகேட்டர், இது எதை வச்சு கணக்கிடுறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எதை வச்சு கணக்கிடுறாங்க கேட்டிங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஒருத்தனுடைய எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய சராசரி பார்த்திங்கன்னா 67 வரும். இல்லை பார்த்திங்கன்னா மொனாக்கான்னு ஒரு நாடு இருக்குது, மொனாக்கா, இவங்க 87 இயர் வரை ஆவரேஜ் ஏஜ் இருக்காங்க. பிறகு எஜுகேஷன், எஜுகேஷன் ஒரு இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எஜுகேஷன் டாப் யாருன்னா யூஎஸ்ஏ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்காபிட்டா இன்கம், பெர்காபிட்டா இன்கம் அதிகமாக இருக்க நாடு எதுன்னா லக்சம்போர்க். இப்போ நார்மலாக ஒரு 3 இதை இண்டிகேட் பண்ணுறாங்க, இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒருத்தன் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு வாழ்கிறான், அவனுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவனோட பெர்காபிட்டா இன்கம் எப்படி இருக்குது, இந்த 3ஐயும் பார்த்து நமக்கு இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து. இப்போ இந்தியாவுடைய பொசிஷன் இம்பார்ட்டன்ட், இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா 134. இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் கட்சியுடைய வேல்யூ கேட்பாங்க, 0.6. ஆக்சுவலாக கஸ்டியுடைய வேல்யூ வந்து 0.1லேருந்து 1.0 வரைக்கும் இருக்கும். அப்போ நம்மளுடைய இது எவ்வளோ கேட்டிங்கன்னா மிடில் தாண்டி 0.6ல் இருக்குது. அதையே ஒரு இடம் கேட்டிருக்காங்க, மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஏன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஏன்னா 0.5 தாண்டி இருக்கனால. நான் அந்த இந்தியா பொசிஷன் படி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் எவ்வளோ கேட்டினா 67.7. அப்புறம் இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ தூரம் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கில் போனால் 12.6. ஆவரேஜாக பார்க்கும்போது எவ்வளோ போகிறாங்கன்னா 6.6 போகிறாங்க. அப்புறம் பெர்காபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குன்னா $6,951 இருக்குது. அப்போ இந்தியாவுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 67.7, இயர் ஆஃப் ஸ்கூலிங் 12.6, பெர்காபிட்டா இன்கம் 6,951. அப்போ இதை வச்சு கணக்கிடும் போது நம்ம எந்த ரேங்கில் இருக்குன்னா 134 ரேங்கில் இருக்கோம். அதுதான் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா சப் இண்டிகேட்டர் கொடுக்காங்க. சப் இண்டிகேட்டரில் ஒரு முக்கியமானது அதனுடைய தொடர்ச்சி தான். அதில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். அப்போ இன்இக்வாலிட்டி, ஈக்குவாலிட்டினா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, ஜெண்டர்னா ஆண் பெண். ஆண் பெண் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் நம்மளுடைய ரேங்க் என்ன கேட்டிங்கன்னா 108வது ரேங்கில் இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆண் பெண் வேறுபாடு இந்தியாவில் விளையாடு, அதை எதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 இதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்க. ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த், ஒரு மேட்டர்னிட்டி, ஒரு தாய்மார் ரேட்டு, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தாய்மாருடைய ஹெல்த் எவ்வளோ இருக்குது, அந்த ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த் எவ்வளோ இருக்குது. அப்புறம் பெண்களுடைய எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கலில்
பெண்களுடைய எம்பவர்மெண்ட், ஏன்னா பெண்கள் அதிகாரம் எப்படி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட், லேபர் மார்க்கெட்டில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது, அந்த மூணையும் வச்சு கணக்கிடும் போது ஃபஸ்ட்டு யார் வராங்க, நம்ம இந்தியாவோட ரேங்க் என்னங்கன்னா 108. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுட்டுருக்காங்க, ரீசெண்டாக உள்ளது தான் வேர்ல்டு ஃப்ரெஷ் ஃப்ரீடம், அதாவது நிறைய நாடுகள் வந்து நம்ம இந்தியாவுடைய ஃப்ரெஷ் ஃப்ரீடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்காங்க. அப்போ நம்மளுடைய ரேங்க் என்ன இருக்குன்னா 159 இருக்குது. என்ன அப்போ இது ரிலீஸ் பண்ணுறதும் கேட்பாங்க, ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர். அப்போ இந்த ஃப்ரெஷ் ஃப்ரீடத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு எதுன்னா நார்வே நாடு. இது வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய நாடுகள் நம்ம நாட்டை வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரீடம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன ரேங்கில் இருக்குன்னா 159 இருக்கும், ஃப்ரெஷ் ஃப்ரீடம் கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ட்ரேடு, ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுல நம்மளுடைய ரேங்க் என்ன இருக்குன்னா 38 ரேங்கில் இருக்கும். அப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா சிங்கப்பூர். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா உலக வங்கி நினைச்சிட்றாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டூயிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரெட் ஆபிசன் இருக்கக்கூடாது. ரெட் ஆபிசன்னா ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், பிறகு அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். அந்த ரெட் ஆபிசம் இல்லாமல் யாராலும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஈஸி டூயிங். அதான் இப்போ நிறைய இன்னோவேஷன் ப்ரோக்ராம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னா 63. அப்போ வேர்ல்டு லெவலில் யார் வந்து ஈஸி டூயிங் பிஸ்னஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியூசிலாண்டு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா உலக வங்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரான்சிஷன், எனர்ஜின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகிறது. அப்போ ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி நம்ம நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பஞ்சாமிர்தம் கொள்கைப்படி பார்த்திங்கன்னா நெட் ஜீரோ 2070 பார்த்திங்கன்னா நெட் ஜீரோ சொல்லியிருக்கோம், 2045, 2030 நிறைய க்ரீன் எனர்ஜிக்கு மாறிட்டு இருக்கோம். அதில் நம்ம ரேங்க் என்னங்கன்னா 67 ரேங்கில் இருக்கும் இந்தியாவுடைய ரேங்க், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகிறதுல ஃபஸ்ட் யார் இருக்காங்கன்னா ஸ்வீடன் இருக்குது. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குளோபல் உலகளாவிய வாழ்வாதார குறியீடு, அதாவது இந்த இடத்துல வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்படி பார்க்கும்போது இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் எந்த சிட்டியில் வாழ்ந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல் வியனா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. மொத்தம் 173 கண்ட்ரிஸில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய சிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 சிட்டி வருது. என்னென்ன சிட்டி வருதுன்னா டெல்லி மும்பையும் பார்த்திங்கன்னா 141 இடத்துல இருக்காங்க, சென்னை 144 இருக்குது, அகமதாபாத் 147, பெங்களூரு 148, ஒரு 5 சிட்டி வருது. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் காம்படிஷன், போட்டி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி போட்டி தான். அந்த போட்டியில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாலாம் போட்டியே போடாது, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போட்டியில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணி இன்றைக்கி 40th ரேங்கில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க யாருன்னா 10 மார்க்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், இது ஒரு முக்கியமானது பீஸ் இண்டெக்ஸ், ஏன்னா பீஸுங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ வந்து நம்மளுடைய பிளேஸ் என்னன்னா 126th இடத்துல இருக்காங்க, ஐஸ்லாண்டு, இவன் தான் பீஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். குளோபல் ஜெண்டர் கேப், என்ன ஏற்கனவே நம்ம ஒரு ஜெண்டர் கேப் ஒரு 3 இண்டிகேட்டர் வச்சு பார்த்தோம், ஏன்னா பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டு அந்த ஜெண்டர் கேப்பை வச்சு பார்த்தோம். இதில் வந்து எக்கனாமிக்கை வச்சு பார்க்குறது, ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் கொடுக்கறது, எங்கே எல்லா இடத்துலையுமே எல்லா எக்கனாமிக் ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குற ஜெண்டர் கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 127 இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு டாப்பில் யார் இருக்காங்க கேட்டிங்கன்னா ஐஸ்லாண்டு. நெக்ஸ்ட்டு டெமோக்ரட்டி இண்டெக்ஸ், இது கேட்கலாம், ஏன்னா நமக்கு 18th லோக்சபா எலெக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த லோக்சபா எலெக்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்கும், அப்போ அதை வச்சு நம்ம கேட்கலாம். இதை வந்து டெமோக்ரஸி ஜனநாயகம் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, லிபரல் டெமோக்ரட்டி எலக்ட்ரல் டெமோக்ரட்டிக்காங்க. லிபரல்னால் என்ன கேட்டிங்கன்னா தாராளவாத தாராளமய ஜனநாயகம், பொதுவாக மொத்தமாக பார்க்குற டெமோக்ரட்டி, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், டோட்டலாக பார்க்குறது தான் என்ன கேட்டிங்கன்னா இது. அதில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன 104. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா 10 மார்க் இருக்காங்க. எலக்ட்ரல் டெமோக்ரட்டி, அதாவது தேர்தலை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய டெமோக்ரட்டியில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 110. அதுலேயும் ஃபஸ்ட்டு யார் இருக்குன்னா 10 மார்க் இருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டுக்காரங்க நினைக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
ஒரு காலத்தில் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சரே பண்ண மாட்டாங்க டெஃபென்ஸுக்கு. இப்போ வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணாமல் இந்தியா வந்து நீங்கள் 4வது ரேங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, ரெண்டாவது சைனா, மூணாவது ரஷ்யா, 4வது ரேங்கில் இந்தியா இருக்குது. அது கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 83.6 பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம். எக்கனாமிக் ஃப்ரீடமில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னங்கன்னா சிங்கப்பூர். இந்தியாவுடைய இது பார்த்திங்கன்னா 126 இருக்காங்க எக்கனாமிக் ஃப்ரீடமில். இதை ரிலீஸ் பண்ணுறது யாருங்கன்னா ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன். இன்டர்நேஷ்னல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2024 இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 42, அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பேட்டன் ரைட் வந்து அதிகமாக வாங்குறது. இப்போ பேட்டன் ரைட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80,000 ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேட்டன் ரைட் வாங்கியிருக்கோம். இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்த பேட்டன் ரைட் அதிகமாக வாங்கின மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்த கொஸ்டின் கூட நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், புத்தாக்கம், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது. இதில் டாப் கண்ட்ரி என்னென்னா சுவிட்சர்லாந்து. இந்தியாவுடைய ரேங்க் என்னங்கன்னா 40. இதை ரிலீஸ் பண்ணுறது என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஹங்கர் இண்டெக்ஸ் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. அதனுடைய இண்டிகேட்டரும் படிக்கணும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறதும் படிக்கணும். இந்தியாவுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா நேம் வச்சுக்கலாம் 111. என்ன இப்போ ஹங்கர் இண்டெக்ஸ் அதாவது உலகளாவிய பசி குறியீடு. அப்போ இதனுடைய இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 இண்டிகேட்டர் இருக்குது. எதெல்லாம் பார்க்குறாங்கன்னா அண்டர் நரிஷ்மெண்ட், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு 5 வயசு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. சைல்டு வேஸ்டிங் அதுவும் பார்த்தீங்கன்னா 5 வயசு வரை பார்க்குறாங்க. சைல்டு வேஸ்டிங்னா என்ன கேட்டிங்கன்னா 5 வயசுக்கு உள்ள எடை இல்லாமல் அதை விட குறையாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சைல்டு ஸ்டண்டிங், ஸ்டண்டிங்கும் 5 வயசு வரை பார்க்குறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா ஸ்டண்டிங் வளர்ச்சி, அந்த குழந்தை வந்து 5 வயசுக்குள்ள வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைல்டு மாடலட்டி, ஏன்னா மாடலட்டி வந்து இறப்பு, இப்போ குழந்தை இறப்பு வீதம், அதாவது இன்ஃபண்ட்டு மாடலிட்டிங்கிறது பிறந்தவுடனே இறக்குறது. இது 5 வயசுக்குள்ளே, இதுவும் 5 வயசுக்குள்ளே பார்க்குறது. எல்லாமே 5 வயசு. அப்போ 4 இண்டிகேட்டர் பார்த்துக்கிடுங்க. இந்தியாவுடைய ரங்க 111. இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஒய்டு அண்டு வெல்த் அன்ஜர்கிளிஃப், வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஹாப்பினஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தனுக்கு இன்கம் மட்டும் இருந்தால் போதாது, அவனுக்கு ஹாப்பினஸும் வேணும். ஏன்னா அப்போ வந்து இதை மெயினாக யார் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்மி பூட்டானுடைய மன்னர், ஏன்னா ஜிக்மிக் வான்சுக். இவர் 1972 மும்பை ஏர்போர்ட்டில் வச்சு சொல்கிறாரு, நாட்டுடைய இன்கம் மட்டும் போதாது, அப்போ அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்காங்க. இதை வந்து 2011 பேசப்பட்டு 2012 பார்த்திங்கன்னா ஐநா சபையில் அங்கீகரித்து 2012 ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் டாப் மோஸ்ட் கண்ட்ரி என்னங்கன்னா ஃபின்லாண்ட். அப்போ இந்தியாவுடைய ரேங்க் என்னங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது, 126. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு கரப்ஷன் இண்டெக்ஸ், இது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 93. ஏன்னா டாப் கண்ட்ரி, ஏன்னா டாப் கண்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா டென்மார்க். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கிறதும் கேட்பாங்க, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். அப்போ இந்தியாவுடைய ரேங்க் 93, மறந்துடுறாங்க. கரப்ஷன் இண்டெக்ஸுங்கிறது கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நக்சலைட் இருக்காங்க, அல்துவைபா இருக்காங்க, நிறைய நக்சலைட் அந்த டெரரிசம் வந்து இந்தியாவில் இருக்குது. நிறைய ஆக்ட் அது கொண்டு வராங்க. இந்தியாவில் வந்து இந்தியா எத்தனை ரேங்கில் இருக்குன்னா 14வது ரேங்க் இருக்குது. டெரரிசம் உள்ள நாடில், அதிகம் உள்ள நாடில் 14வது ரேங்கில் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னா பர்கினோ ஃபாசோ. இதுதான் அதிகமாக அஃபெக்ட் ஆன டெரரிசம் கண்ட்ரி, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா எக்கனாமிக் அண்ட் பீஸ், இந்த இன்ஸ்டியூட் தான் ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெல்த்தியஸ்ட் சிட்டி. வெல்த்தியஸ்ட் சிட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நியூயார்க் சிட்டி. அப்போ இந்தியாவில் வெல்த்திய சிட்டி என்ன கேட்டால் மும்பை 24th ரேங்கில் இருக்காங்க, டெல்லி 37th ரேங்கில் இருக்காங்க. ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட், இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா கென்லி அண்ட் பார்ட்னர்ஸ். குளோபல் பாஸ்போர்ட் பவர், இந்த ரேங்கில் இந்தியாவோட ரேங்க் என்ன கேட்டிங்கன்னா 66 ரேங்கில் இருக்காங்க. மெயினாக இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டிப்ளமேட்டிக், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள ராஜதந்திர உறவுகள் எப்படி இருக்குது அதை வச்சு தான் கணக்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் டாப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னென்னா யுனைடட் அரபு எமிரேட். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டன் கேபிட்டல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் கேட்பாங்க, கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இது வந்து விசா இல்லாமல் எத்தனை கண்ட்ரிக்கு போகலாம், அந்த விசா வச்சு மெயினாக கணக்கிடுறாங்க. இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா அதுலேயும் இருக்குது, கென்லி அண்ட் பார்ட்னர்ஸ். இல்லை இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 81. ஏன்னா இந்தியா வந்து விசா இல்லாமல் 61 நாட்டுக்கு போகலாம்,
அதில் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின். இவங்க வந்து விசா இல்லாமல் 194 கண்ட்ரிக்கு போகலாம். அவங்க டாப்பில் இருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 81. இது விசா வச்சு, விசா இல்லாமல் எத்தனை கண்ட்ரிக்கு போகிறாங்க அதை வச்சு எஸ்டிமேட் பண்ணுறது தான் கென்லி பாஸ்போர்ட். முன்னுக்குட்டி பார்த்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமெட்டிக் ரிலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா காக்கர்லி சைமன்ஸ் இதான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் டாப் கண்ட்ரி என்னென்னா எம்ஐடி அமெரிக்கா, ஏன்னா எம்ஐடி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே வேர்ல்டு லெவலில் எத்தனை ரேங்கில் இருக்காங்கன்னா 149வது ரேங்கில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ, இப்போ ரீசெண்டாக வந்த இது. இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 20வது பொசிஷன் இருக்காங்க வேர்ல்டு லெவலில். அப்புறம் சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 24th ரேங்கில் இருக்காங்க. எதுனா டென்டிஸ்ட், ஏன்னா டென்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24th ரேங்கில் இருக்காங்க. அப்புறம் ஐஎம் அகமதாபாத் வந்து மேனேஜ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 25th ரேங்கில் இருக்காங்க வேர்ல்டு லெவலில். இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்டாக வந்தது, கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன் வந்து ஒரு பாப்புலேஷன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க 144.17 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இந்தியாவில் என்ன சென்சஸ் எடுக்கலை, 2011 தான் லாஸ்ட் சென்சஸ், இவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது. அதுபோக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா 77 வருஷத்தில் இது ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் பாப்புலேஷன், ஏன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து 15 to 64 ஏஜ், அது இந்தியாவில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா 68% இருக்குது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.0, ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குழந்தைகளை பிறக்க முடியும் கேட்டிங்கன்னா 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் மேட்டர்னல் மார்ட்டலிட்டி ரேட்டுங்கிறது 103/1 lakh. ஏன்னா எம்எம்ஆர் மட்டும் 100,000 கணக்கிடுவாங்க, மற்ற எல்லாமே 1000 வரும், பார்த்துக்கிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்து. இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே பார்த்த ரிப்போர்ட் கிடையாது, இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி இந்தியாவில் உள்ள ஆண் மகனுக்கு 71 வயசும் பெண் மக்களுக்கு பார்த்திங்கன்னா 74 வயசும் சொல்லியிருக்காங்க. சைல்டு மேரேஜ் 2006 23 வரை பார்க்கும்போது சைல்டு மேரேஜ் இந்தியாவில் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா 23% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்வதேச லெவலில் இண்டெக்ஸ் பார்த்தோம், இப்போ நேஷனல் லெவலில் அதாவது இந்தியாவில் வந்து மாநிலங்கள் இருக்குது, அதில் வந்து ஒரு ரேங்கிங் போடும்போது எது முன்னிலையில் இருக்குது, எது பின்தங்கிய நிலையில் இருக்குது, இது எதுக்காண்டி கொண்டு வராங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஏன்னா ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம் ஸ்டெப் எடுத்து வளர்ந்து வர்றதுக்காண்டி இந்த போட்டி ஃபெடரலிசத்தை உருவாக்குறதுக்காண்டி தான் இந்த ரேங்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமானது, ஏன்னா சர்வதேச லெவலில் பார்த்த மாதிரி இந்தியா லெவலில் உள்ள ரேங்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, ஏன்னா கண்டிப்பாக உறுதியாக கேட்பாங்க, இந்த டேட்டா கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஸ்வாச் என்ன சர்வெக்ஸான் அவார்டு 2023, இது முக்கியமானது. கிளீனஸ் சிட்டி, ஏன்னா கிளீனிங் சிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து உறுதியாக கேட்பாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடியதுலேயே இதான் கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து எதனுடைய பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாச் பாரத் அபயான். அப்போ அந்த ஸ்வாச் பாரத் அபயான் கொண்டு வந்தாங்களா, அதனுடைய பார்ட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா அந்த அவார்டு கொடுக்குறது. ஏன்னா ஸ்வாச் என்ன சர்வேக்ஷன் அவார்டு 2023 கொடுத்துருக்காங்க. இதை யார் கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மினிஸ்டர் கொடுக்காங்க, மினிஸ்டர்லேருந்து கொடுக்காங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. 2024 தீம் கேட்கலாம், ஏன்னா இது முக்கியமானது. ரிடியூஸ், ரீயூஸ், என்ன ரீசைக்கிள், குறைக்கணும், என்ன ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். அப்போ நமக்கு என்னென்னா இதுதான் தீம். 2023 வந்து வேஸ்ட் டு வெல்த்னு வச்சுருந்தாங்க, அது ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இந்த இடம் 2024 தான் கேட்பாங்க. அப்போ இந்த ரேங்கிங் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கணுங்க, ரீசெண்டாக அந்த இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்போ வந்து இண்டூர், சூரத் அப்படின்னு ரெண்டு சிட்டி முதல் தடவையாக வந்திருக்கு. அப்போ கிளீனஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இண்டூர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-star 5-star நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து 7-star சிட்டி அப்படிங்காங்க இண்டூர். அப்போ இண்டூர் அண்ட் சூரத்தில் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு மாட்டுது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 18th லோக்சபா எலெக்ஷன் போயிட்டுருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா அப்போஸ்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டிடேட் வின் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே கிடையாது, எலெக்ஷனே இல்லாமல் இண்டூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, சூரத்துலேருந்து நினைச்சுறாங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கொஸ்டின் கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளீனஸ் சிட்டி அப்படின்னு ரெண்டு சிட்டி வந்து செலக்ட் ஆகிருக்கு, இண்டூர் அண்ட் என்னது சூரத். இண்டூருங்கிறது மத்திய பிரதேசம், சூரத்துங்கிறது குஜராத். இண்டூர் என்ன அதாவது இண்டூர் வந்து தொடர்ந்து 7th டைம்
ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கேட்டுகிட்டே இருப்பான், எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பான், கிளீனஸ் சிட்டி கிளீனஸ் சிட்டி கிளீனஸ் இருப்பாங்க. இண்டூர் இந்த வருஷம் என்ன இருக்குன்னா சூரத்தும் எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே சேர்ந்துருக்கு. அப்படி தான் கிளீனஸ் ஸ்டேட் ஒரு மாநிலம் ஸ்டேட் ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. நம்ம உடனே இண்டூர் சூரத்தை பார்த்து போட்டக்கூடாது. ஏன்னா ஸ்டேட் லெவல் மாநில லெவலில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா. தமிழ்நாடு எத்தனை ரேங்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10th தமிழ்நாடு இருக்கக்கூடிய ரேங்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் கங்கா டவுன். அப்போ வந்து கிளீனஸ்ட் கங்கான்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கேட்டால் கங்கை ரிவர் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள சிட்டியில் பார்த்தீங்கன்னா எது வந்து கிளீனஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாரணாசி. கிளீனஸ்ட் சிட்டி வித் பாப்புலேஷன் பிலோ 1 lakh என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்வாத் மகாராஷ்டிரா இருக்குது. 1 லட்சத்துக்கு கீழே உள்ள சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து சாஸ்வாத். அடுத்த கிளீனஸ்ட் கண்டோன்மெண்ட், இந்த கண்டோன்மெண்ட்டுங்கிற இராணுவ பகுதி இராணுவ ஏரியா பகுதியில் அந்த ஏரியாவில் அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் கிளீனஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மூ ஏன்னா மத்திய பிரதேஷ். அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டிகார் ரிசீவ்டு, இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டிகார் வந்து என்ன ரிசீவ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா சஃபாய் மித்ரா சுரக்ஷித் சேகார் என்ன அவார்ட் ஃபார் த சிட்டி வித் த பெஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இந்த சானிடேஷன் ஒர்க்கர் இருக்கிறப்ப தூய்மை ஒர்க்கர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதுதான் அவா விருதம் பார்த்தீங்கன்னா சபாய் மித்ரா. அது எந்த ஸ்டேட் வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா சண்டிகார். சண்டிகார் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறந்த பாதுகாப்பு தரங்களுடன் சஃபாய் மித்ரா சுரக்ஷித் கெஹார் விருதை பெற்றுள்ளது. இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போதை பார்த்தது வேர்ல்டு லெவலில் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு. இது இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டுக்குன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் வந்து 5 தடவை தொடர்ந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு எங்கள் பெங்களூரு. டாப் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் என்னென்னா ஐஏஎம் அகமதாபாத் வந்து டாப்பில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் இவங்க வந்து இன்னோவேஷன் கேட்டகரியில் டாப்பாக இருக்காங்க. புத்தாக்கத்தில் பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்காங்க. மெடிக்கல் டென்டல் காலேஜில் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி வந்து டாப்பில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 146 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஹை குவாலிட்டி இன் என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா 146 காலேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது முக்கியமானது இந்தியாவுடைய ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டாட்டாவுடைய ட்ரஸ்ட்டு அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு 4 பில்லர் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் மெஷர் பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஏன்னா ப்ரீசன் ஜுடிஷரி லீகல் எய்டு. அதில் போலீஸ் ப்ரீசன் ஜுடிஷரி லீகல் எய்டில் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா வந்து டாப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து ப்ரிசன்லேயும் ஜுடிஷரிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பாக இருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்க என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டவுன் டு எர்த்துங்கிற ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை பேராமீட்டர் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் அக்ரிகல்ச்சரு பப்ளிக் ஹெல்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4 பேராமீட்டர் இருக்குது. இதில் டாப் பெர்ஃபார்மர் யாருங்கன்னா தெலுங்கானா. அடுத்தது எனர்ஜி எஃபிஷியன்சி. எனர்ஜி எஃபிஷியன்சி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பீரியோ. இல்லை பெர்ஃபார்மர் டாப் பெர்ஃபார்மர் யாருங்க கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மரை குரூப் குரூப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் கர்நாடகா ஆந்திரா அஸ்ஸாம் சண்டிகார் வந்து டாப் பெர்ஃபார்மர். இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து என்னென்னா கண்டெண்டர். தமிழ்நாடு வந்து ஒரு போட்டியாளர் பிரிவில் உள்ளது. அடுத்தது நேஷனல் மேனுஃபேக்சரிங் இன்னோவேஷன் சர்வேயில் வந்து யார் டாப்புன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா வந்து டாப்பு. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா யுனைடெட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட்டர் பாடி சென்சஸ். இதுவும் இந்த இடம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் பாடி சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க. இது யார் எடுக்கான்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கிறாங்க. இதை வந்து லீடிங் ஸ்டேட் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம். வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம் வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுவும் கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. பெங்கால் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிசர்வாயர். அப்போ வந்து அதிக நம்பரில் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏரிகளும் நீர்த்தேக்கங்களும் உள்ளன. ஆந்திரப்பிரதேஷ் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேங் ஏன்னா குளங்கள் அதிகமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லேக். இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஈகிள் சென்சஸ்.
ஏன்னா ஏற்கனவே ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. இந்த சென்சஸை யார் கண்டக்ட் யார் எடுக்காங்க கேட்டால், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேரளாவும் கர்நாடகாவும் கேகேடின்னு சொல்லி வச்சுக்கிடுங்க, தமிழ்நாடும் கேரளாவும் கர்நாடகாவும் சேர்ந்து எடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வே எடுக்கும்போது 246 கழுகுகள் இருந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டை எடுக்கும்போது 320 கழுகுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 246லேருந்து 320 கழுகுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, டைக்ளோஃப்ளாக் அப்படின்னு ஒரு மருந்து வந்து ஒரு மாட்டுக்கு வந்து போடுவாங்க, அந்த மாடு இறந்த பிறகு அந்த கழுகுகள் சாப்பிடும்போது அந்த மருந்துடைய பாதிப்புனால கழுகுகள் நிறைய இறந்து போச்சு. இப்போ அந்த மருந்து தடை பண்ணனால கழுகுகளுடைய எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு. இதை கூட நம்ம க்வெஸ்சனாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெப்பர்டு, ஏன்னா சிறுத்தை கணக்கெடுப்பு. அப்போ இது யார் கணக்கிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து கணக்கிடுறாங்க. இந்தியாவில் உள்ள லெப்பர்டு பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13,784. எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேசில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து எத்தனை ரேங்கில் இருக்குன்னா 4th ரேங்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை கேட்டால் 1070 இருக்குது. இதை வச்சும் கேட்கலாம். அப்புறம் ஆப்ரேஷன் டைகர், ஏன்னா ஆப்ரேஷன் சீட்டா அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய பிறந்தநாள் அன்னைக்கு 2021 கொண்டு வந்தாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வரும்போது ஃபஸ்ட் நமீபியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்தாங்க. குணா நேஷ்னல் பார்க்கில், இதுதான் குணா நேஷ்னல் பார்க்குங்கிறது வந்து நமக்கு வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. இங்கே தான் ஆப்ரேஷன் டைகரும் இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா, காந்தி வைல்ட் லைஃப் இதுவும் மத்திய பிரதேசில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இங்கேயும் கொண்டு வர்றாங்க. அப்போ மத்திய பிரதேசம் ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடியது, ஆப்பிரிக்காவுடைய வெப்ப அந்த கிளைமேட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கனால அங்கே தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அப்போ கண்ணை மூடி போட்டுருந்தேன், டைகர் எங்கே அதிகமாக இருக்குன்னா போட்டுடலாம், சீட்டா எங்கே அதிகமாக இருக்குன்னு போட்டோம்னா மத்திய பிரதேசம் தான், அடுத்து லெப்பர்டு எங்கே அதிகமாக இருக்குனாலும் மத்திய பிரதேசம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுஷ் ரிப்போர்ட். ஆயுஷ் ரிப்போர்ட்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது உயர்கல்வியில் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்போ டோட்டல் என்ரோல்மெண்ட் தான் ஹையர் எஜுகேஷன் அஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குது, எல்லா இடமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டோட்டல் என்ரோல்மெண்ட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 28.4. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஹையர் எஜுகேஷனில், இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா பெண்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, அதில் அதிகமாக எதில் என்ரோல்மெண்ட் யூஜியில் பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரி அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரியில் தான் 34.2% இது ஹையஸ்ட்டாக இருக்காட இதாவது. பிறகு தமிழ்நாடு லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 47 இருக்குது. தேர்டு டேம் இந்தியா லெவலில் பார்க்கும்போது என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடியது வந்து தேர்டில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து, நம்பர் ஆஃப் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 5th டேமில் இருக்காங்க. எத்தனை காலேஜ் இருக்குன்னா 2829. அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்குள்ள ரேஷியோ பெஸ்ட்டாக இருக்குது எங்கே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஆயுஷ் ரிப்போர்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க, க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீட்ஸ் ரிப்போர்ட். அப்போ லீட்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, எல் ஃபார் லாஜிஸ்டிக், இ ஃபார் ஈஸ், ஏ ஃபார் அக்ராஸ், டி ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ரிப்போர்ட். அதே தான் லாஜிஸ்டிக் ரிப்போர்ட். அதாவது வணிக ரீதியாக ஒரு பொருள் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாமல் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடணும், அதுதான் லாஜிஸ்டிக் ரிப்போர்ட்டு. இதில் தமிழ்நாடு வந்து அச்சீவருங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்குது. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. அம்மா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. இது யார் ரிலீஸ் பண்ணுற அப்படின்னா நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பில்லர் என்ன கேட்டிங்கன்னா பாலிசி, அடுத்தது பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம், அடுத்தது எக்ஸ்போர்ட் எக்கோசிஸ்டம், எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதான் அந்த பில்லரு. டாப் ஸ்டேட் வந்து என்னங்கன்னா தமிழ்நாடு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸ், இதுவும் கேட்பாங்க யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை ஹெல்த் இண்டெக்ஸு டாப்பாக இருக்கிறது யாருன்னா கேரளா, ரெண்டாவது தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் ஹை டாக்டர் டு பேஷண்ட், அதாவது 1000 பீப்புள் இருக்காங்கன்னா 4 டாக்டர் இருக்காங்க. அப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் டாக்டர் அதிகமாக இருக்கிறது எங்கே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ஆவரேஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.34 தான். அடுத்தது பெட்டு, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 935 பீப்புளுக்கு ஒரு பெட்டு இருக்குது. இது வந்து நேஷனல் லெவலில் பார்க்கும்போது டபுள் மடங்காக இருக்குது. அடுத்து ஈஸி டூயிங் பிஸ்னஸ், இதில் வந்து டாப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்.
அடுத்து ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ், இது கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ தமிழ்நாடு வந்து தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்க. கேரளா தான் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. இது வந்து 2021-22 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ரிலீஸ் பண்ணுறதுன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுங்கிறது ஒரு 17 கோல் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கோலை வச்சு கணக்கிடுறாங்க. யார் கணக்கிடுறாங்கன்னா நிதி ஆயோக் தான் கணக்கிடுறாங்க. தமிழ்நாடுடைய ரேங்க் எத்தனை இருக்குன்னா 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், ஏன்னா கர்நாடகா வந்து ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு வந்து 5th. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, இந்த கொஷின் முக்கியமான கொஷின், ஏன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அப்போ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கும் கொலாபரேஷன் வித் ஆக்ஸ்போர்ட் பாலிசி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மூணு பேரும் சேர்ந்து கொலாபரேஷன் படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேட்டாவே படிச்சுக்கலாம் நீங்கள். அதாவது 2005-06 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24.82 கோடி மக்கள் எஸ்கேப், ஏன்னா மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி, மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டிலேருந்து வெளியே போயிருக்காங்க. 24.82 கோடி, ஏன்னா அந்த பீரியட் வந்து 13-14 22-23 9 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க. 24 கோடி மக்கள் வெளியே போயிருக்காங்க. இது அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஸ்டேட்டில் பாவர்ட்டி அதிகமாக இருக்கும்னா, அந்த உத்தரப்பிரதேஷ் பீகார் அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். எந்த மாநிலத்திலேருந்து அதிக மக்கள் பாவர்ட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க, மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ் எஸ்கேப் ஆகிருக்கு, அது கேட்கலாம். அதை தொடர்ந்து பீகார் எஸ்கேப் ஆகிருக்கு, மத்திய பிரதேஷ் எஸ்கேப் ஆகிருக்கு, ராஜஸ்தான் எஸ்கேப் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து 2030 பார்த்தீங்கன்னா அந்த பாவர்ட்டி சம்பந்தமான டார்கெட்டை ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடுவாங்க, 2030 அச்சீவ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியுடைய ரேஷியோ, ஏன்னா மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டியுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.2. தமிழ்நாட்டில் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டிலேருந்து எத்தனை பீப்புள் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.98 lakh பீப்புள் வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் டேட்டாவாக தான் இருந்த மாதிரி தெரியும், இந்த டேட்டா படித்து வச்சுக்கிடணும். நமக்கு வந்து விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் இன்கரெக்ட்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டுருவாங்க. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி நம்ம ஒரு 15 டாபிக் பிரித்து வச்சுருக்கோம், ஒரு 18 டாபிக் வரை பிரித்து வச்சுருக்கோம். டெய்லி உங்களுக்கு ஒரு டாபிக் போட்டுருவோம், PDF ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை படித்து வச்சுக்கிடுங்க. பரீட்சைக்கு முந்தின ஒரு நாள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போனால் நமக்கு பரீட்சையில் ஞாபகம் ஈஸியாக போட்டுக்கலாம். தேங்க்யூ.